வணக்கம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கு. அதுல ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்க சில வேகன்சிஸ் பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன வேகன்சி அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த இன்டர்வியூ வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு கோயம்புத்தூர்ல தான் நடக்குது. ஸோ எல்லாமே வாக்கு இன்டர்வியூ தான். ஒரு சில கல்வி தகுதி மட்டும் கேட்டிருக்காங்க. அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு ரெண்டு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. 16,000 உங்களுடைய மாத ஊதியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தா அதற்காக விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா அருப்புக்கோட்டையில் ஒன்றும் பரமக்குடியில் ஒன்றும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்டர்வியூ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு கோயம்புத்தூரில் August 6 காலையில் 9 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாக்ஸில் இருக்கக்கூடியது உங்களுடைய ப்ராஜெக்டுடைய டைட்டில் பேர். அதை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சு படித்து பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வேகன்சி ஃபீல்டு அசிஸ்டன்ட். அதற்கு ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 16,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தால் இதற்காக விண்ணப்பிக்கலாம். அதே போல் இதனுடைய இன்டர்வியூ லொக்கேஷனும் டிஎன்ஏயு கோயம்புத்தூர் தான். August 5 காலையில் 9 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம் சப்போர்ட் ஃபார் டெவலப்பிங் ரெசிலியன்ட் ரைஸ் த்ரூ ஜீனோமிக்ஸ். அதுதான் உங்களுடைய ப்ராஜெக்டுடைய டைட்டில் பேர். அந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் நீங்கள் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு ரெண்டு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 12,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தால் இதற்காக விண்ணப்பிக்கலாம். அதே போல் இதற்கான இன்டர்வியூ லொக்கேஷனும் டிஎன்ஏயு கோயம்புத்தூர் August 5 காலையில் 9 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ரைஸ் பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் த்ரூ ஆர்னியகேட்டட் ஜீனோம் எடிட்டிங் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ராஜெக்டுடைய டைட்டில் பெயர். அடுத்து இயுவா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட். இயுவா டிஎன்ஏயு கோயம்புத்தூர் அப்படிங்கிறது அந்த ப்ராஜெக்டுடைய பெயரே. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 15,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சவர்கள், அப்படி இல்லைனா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அப்படி இல்லைனா ஏஐடி ஏபிஎம் என்டர்பிரினர்ஷிப் இந்த மாதிரி கோர்சஸ் முடிச்சவங்க இதற்காக விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய இன்டர்வியூ லொக்கேஷனும் டிஎன்ஏயு கோயம்புத்தூர் August 5 காலையில் 9 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ப்ராஜெக்ட்டுக்காக இயுவா குவார்டினேட்டர் அப்படிங்கிற போஸ்டிங்காக ரெக்ரூட் பண்ணுறாங்க. 50,000 உங்களுடைய மாத ஊதியமாக இருக்கும். ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சு எம்பிஏ அப்படி இல்லைனா எம்டெக் பயோடெக்னாலஜி அப்படி இல்லைனா எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதற்காக விண்ணப்பிக்கலாம். இதற்கான இன்டர்வியூ லொக்கேஷனும் டிஎன்ஏயு கோயம்புத்தூர் August 5 காலையில் 9 இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோக்காக ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 20,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4-year பேச்சுலர் டிகிரி வந்து ஃபார்ம் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி அக்ரி இல்லைனா பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இல்லை பிடெக் ஹார்டிகல்ச்சர், பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்காக விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய இன்டர்வியூ லொக்கேஷன் டிஎன்ஏயு கோயம்புத்தூர் August 5 காலையில் 9 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுடைய டைட்டில் பார்த்துக்கோங்க. என்ஷியூரிங் சப்ளை ஆஃப் யூனிஃபார்ம் அண்ட் குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, இதான் ப்ராஜெக்டுடைய டைட்டில். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் நீங்கள் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாக ஒர்க் பண்ண போகிறீங்க. அடுத்ததும் அதே வேகன்சி தான், ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ. அது எல்லாமே அதே தான். இன்டர்வியூ லொக்கேஷன் முதற்கொண்டு எல்லாமே அதே தான். எக்ஸப்ட் த ப்ராஜெக்ட் டைட்டில் இன்டெகிரேட்டட் அப்ரோச் ஃபார் பயோஃபியூவல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் அதே போஸ்டிங்கை ஒர்க் பண்ண போகிறீங்க. அடுத்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. 31,000 உங்களுடைய மாத ஊதியமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெட் எக்ஸாம் குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மாஸ்டர் டிகிரி வந்து ஃபார்ம் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி அக்ரி முடிச்சிருக்கணும். அதோடு சேர்த்து இன் பயோடெக்னாலஜி பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ் அப்படி இல்லைனா பேத்தாலஜி அப்படி இல்லைனா என்டமாலஜியில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்காக விண்ணப்பிக்கலாம். வித் 4-year பேச்சுலர் டிகிரியும் கேட்கப்பட்டிருக்கு. அதோட சேர்த்து இப்போ இதற்கான இன்டர்வியூ லொக்கேஷன் டிஎன்ஏயு கோயம்புத்தூர் August 5 காலையில் 9 அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்டுடைய டைட்டில் க்ளோனிங் அண்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் நாவல் பயோசைடல் ப்ரோட்டீன் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அதை ப்ராஜெக்டுடைய டைட்டில். அடுத்த வேகன்சியும் சீனியர் ரிசர்ச் ஃபெலோக்கு ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 35,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் எக்ஸாம் கம்பல்சரி கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கல்வி தகுதி எல்லாமே இதற்கு முன்பு பார்த்த அதே வேகன்சி, அது அந்த இதற்கு முன்பு பார்த்த அதே சீனியர் ரிசர்ச் ஃபெலோக்கு என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் கேட்கப்பட்டிருக்கு. ப்ராஜெக்டுடைய டைட்டில் மட்டும் டிஃபர் ஆகுது, மற்றபடி இன்டர்வியூ லொக்கேஷன் அண்ட் பிளேஸ் அண்ட் டேட் அண்ட் டைம் எல்லாமே சேம் தான். அடுத்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கும் 35,000, சேம் எல்லாமே அதே தான். எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது, எல்லாமே அதே தான். எக்ஸப்ட் த ப்ராஜெக்ட் டைட்டில் ப்ரோக்ராம் சப்போர்ட் ஃபார் டெவலப்பிங் ரெசிலியன்ட் ரைஸ் த்ரூ ஜீனோமிக்ஸ் அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்டுடைய டைட்டில். அடுத்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 31,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் எக்ஸாம் கம்பல்சரியாக கேட்கப்பட்டிருக்கு. கல்வி தகுதி எல்லாமே அதே தான் கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்பு பார்த்தா அதே தான் கேட்கப்பட்டிருக்கு. இன்டர்வியூ லொக்கேஷனும் சேம் தான், ஆனால் ப்ராஜெக்டுடைய டைட்டில் மட்டும் டிஃபர் ஆகுது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் QTLS அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அதுதான் ப்ராஜெக்டுடைய டைட்டில். அடுத்து ரிசர்ச் அசோசியேட்டுக்கு ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 49,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் எக்ஸாம் கம்பல்சரியாக கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி வந்து பயோடெக்னாலஜியில் அப்படி இல்லைனா பிளான் ப்ரீடிங்கில் அப்படி இல்லைனா ஜெனட்டிக்ஸில் அப்படி இல்லைனா என்டமாலஜி அப்படி இல்லைனா பேத்தாலஜியில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு அதற்காக விண்ணப்பிக்கலாம். இந்த ப்ராஜெக்டுடைய டைட்டில் பேர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சப்போர்ட் ஃபார் டெவலப்பிங் ரெசிலியன்ட் ரைஸ் த்ரூ ஜீனோமிக்ஸ். இதற்கு முன்பு இதே ப்ராஜெக்ட் 2-3 இடத்துல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதற்கான இன்டர்வியூ லொக்கேஷன் சேம் பிளேஸ் அண்ட் சேம் டேட் அண்ட் சேம் டைம், ஓகேங்களா, August 5.
அடுத்த வேகன்சி சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் உங்களுடைய மாத ஊதியம் 31,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் கிளியர் பண்ணல அப்படின்னா 25,000 இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் எம்எஸ்சி என்டமாலஜியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வித் 4 இயர் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதற்காக விண்ணப்பிக்கலாம். இதற்கான லொக்கேஷன் எங்கே, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பந்தட்டை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேப்பந்தட்டையா வெப்பந்தட்டையான்னு தெரியல, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த லொக்கேஷன் இன்டர்வியூ லொக்கேஷன் எங்கே அப்படின்னா ஆடுதுறையில் சொல்லியிருக்காங்க. 3rd காலையில் 9 ஆடுதுறையில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த இன்ஸ்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் உங்களுக்கான இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போ இதற்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேட் டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை இன்டர்வியூவின் போது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது, பப்ளிகேஷன் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது, அப்புறம் இன்னும் இதர சில ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூ லொக்கேஷனுக்கு. அடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறதும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ப்ரிஸ்கிரைப்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டீன் சென்டர் ஃபார் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆன்லைனில் தேடி பார்த்தப்ப எனக்கு கிடைக்கல. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் தேடி பாருங்கள், உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நேரில் தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து டைம் ஆஃப் இன்டர்வியூ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ஒரு டவுட், இந்த டவுட் மட்டும் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ திரையில் தெரியக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் அப்படி இல்லைனா அந்த மெயில் ஐடி, இதன் மூலியமாக உங்களுடைய டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்த. ஸோ மக்கள் இந்த PDF ஃபைல் எதுவுமே கிடையாது, இதற்கு எல்லாமே ஆன்லைன்லேருந்து நான் எடுத்தது தான். லிங்க்கை முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், அது மூலியமாக கூட நீங்கள் போக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்த்துக்கோங்க. மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது, கண்டிப்பாக உங்களுக்கான பணி இந்த துறையில் காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க.